ஹலோ ஸ்டூடெண்ட், இப்போ நான் பார்க்கக்கூடியது யூடியூப்பில் கோமதி மேத்ஸ். ஆக்சுவலாக இந்த ஒரு கொஸ்டின் வந்து வீடியோ எடுக்கிறப்ப கட் ஆயிடுச்சு. ஸோ எகெயின் ஐ எம் டேக்கிங் எக்ஸசைஸ் 1.6 கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, ஹியர் யூஆர் கிவன் ஆர் என்பது எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஆனது 13 விட குறைவான பகா எண்கள் என்ற உறவின் வீச்சகமானது அப்படின்னு சொல்லி இந்த இதில் வந்து 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கு. இதில் ஆப்ஷன் 3 வந்து கரெக்டான ஆன்சர். இந்த வரிசை ஜோடி வந்து எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர், ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு முதல் உறுப்பு எக்ஸ்னா அதனுடைய வர்க்கம் வந்து பக்கத்தில் கொடுத்துருக்கு. இதில் பகா எண் வந்து 13 விட குறைவு, 1 என்பது பகா எண் அல்ல, இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. ஸோ வரிசை ஜோடி எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர், பகா எண்கள் வந்து 1 வராது. 1 பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல, அதனால் 1 எடுக்கக்கூடாது. அதே மாதிரி 13 எடுக்கக்கூடாது. ஏன், இதில் வந்து கொஸ்டினில் 13 விட குறைவான, 13 விட குறைவான அப்படிங்கிறப்போ 13க்கு முன்னாண்ட வரக்கூடிய பகா எண் என்ன, 11 இல்லையா. ஸோ இந்த இடத்துல 11. ஸோ 2 பகா எண், 3 பகா எண், 5 பகா எண், 7 மற்றும் 11 பகா எண். ஸோ இந்த இந்த கணத்தை நம்ம தெரிஞ்சிட்டோம். இப்போது இந்த எக்ஸு தான் இதெல்லாம், 2, 3, 5, 7, 11 எக்ஸு. அதை வந்து வர்க்கப்படுத்தணும். அப்போ இதை வர்க்கப்படுத்தினா 2 வர்க்கப்படுத்தினா 4, 3 வர்க்கம் 9. ஸோ 25, 49, 121 இது எல்லாமே வந்து இந்த எக்ஸ்பயர்டினுடைய மதிப்புகள். ஸோ நம்ம கொஸ்டினில் ஆப்ஷன் 4 இந்த 4925 கொஸ்டினில் வந்து நம்ம என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, அந்த வீச்சகம் வந்து கேட்டிருக்கு. வீச்சகம் அப்படிங்கிறப்போ அந்த இரண்டாவது உறுப்புகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து இரண்டாவது உறுப்புகள் என்ன, 4, 9, 25, 49, 121. வீச்சகம் என்பது எப்பொழுதும் அந்த வரிசை ஜோடியில் வரக்கூடிய இரண்டாவது உறுப்பு, இதை தான் நம்ம வீச்சகம்னு சொல்கிறோம். ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டு, ஆப்ஷன் 3 வந்து கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.